ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா எங்கள் ஊரில் சித்திரை பொங்கல் திருவிழா. வாங்க அதுக்கு தான் போகலாம். வாங்க போகலாம். பாருங்கள் வந்துட்டோம். பாருங்கள் இப்போ வருஷம் பாருங்கள் எங்கே வரையும் போயிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ தூரமாக இருந்துச்சு. நாங்களும் வேமா கடைசியில் போய் நின்னோம். நின்றாச்சு வரிசையில். நின்றுட்டு அப்படியே வரும்போதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறைய எங்கள் ஏரியாவில் கடை இருக்கும். அப்படியே அந்த கடையை அப்படியே வரிசையாக பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய கடை முன்னாடி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுண்டல், பட்டாணி, மாங்காய் அதெல்லாம் வித்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு அப்படியே வரிசையில் இருக்கும்போது டயர்டாக சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே வரிசையில் போய்கிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கிட்ட அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. நடக்கும்போதுலேயே நம்மளுக்கு ஏதாவது பசிச்சுன்னு அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அது பார்த்து மொத்தவங்க ஊதுபத்திலாம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்திங்கன்னா தேர், எங்கள் ஊர் தேர், சின்ன தேர், சரி அது பெரிய தேர், இது சின்ன தேர் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளக்க சாமி பக்கம் வளைய போகிறோம். அப்படியே போகும்போது பக்கம்னா நிறைய கடைகள் வேறு வச்சுருந்தாங்க. சீனி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், அப்படி வெள்ளை மிட்டாய் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எல்இடி லைட்டில் அப்படியே அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்தாச்சு சாமி பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாழை மரத்தில், ஆரஞ்சு பழத்தில் அப்படின்னு நிறைய டெக்கரேஷன், தென்னங்குருத்து அப்படின்ட்டு அழகாக. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டெக்கரேஷன் இந்த லைட்டிங் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக பண்ணுவாங்க வட்ட வட்டம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா மீன் இருக்கும். அது கண்ணாடிக்குள்ளே அந்த மீனை போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கொண்டு போனால் அழகாக வெடிக்க பார்த்துட்டே வருவாங்க. பாருங்கள் பூக்கொந்தளெல்லாம் எவ்வளோ அழகாக போட்டுருக்காங்க பாருங்கள். சாமிக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த வட்டம் பூக்கொந்தல் அலங்காரம் பாருங்கள். நம்ம பக்கத்தில் சாமி பக்கம் நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள் பூக்கொந்தளெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அதுதான் சாமி. அதுக்கு மேலே பக்கத்தில் போய் எங்களால் எடுக்க முடியல. ஸோ இங்கேருந்தே பார்த்துக்கலாமா? ஆமாம், அப்படியே பார்த்துட்டோம். பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிட்ட அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய கண்ணாடியில் மீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வெடிக்கை பார்த்தே இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே மனித குரங்குகள் அப்படியே வச்சுருந்தாங்க. சிங்கம், அம்மாவோட உருவம். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே வெடிக்கை பார்த்துட்டே வரலாம். நிறைய சிங்கம், மான், விலங்குகள் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை கூட்டம் தான் நல்லா வெடிக்கை பார்த்தே வருவாங்க. இங்கே பாருங்கள் டெக்கரேஷன் மறுபடியும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த வரைபாடுகள். அப்படியே பார்த்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரி அப்படியே பார்த்திங்கன்னா லட்டு, கேசரி அப்படியே கொடுத்தாங்க. அப்படியே அந்த பக்கம் வாங்கிட்டு வந்தோம். ரெண்டுமே பயங்கரமான இனிப்பு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே இங்கே பாருங்கள் இது அரிக்கன் லைட்டு, வித்தியாசமாக இருந்துச்சு. உடனே ஃபோட்டோ எடுத்தோம். இந்த பார்த்ததே இல்லை நாங்கள் இந்த மாதிரி அரிக்கன் லைட்டை. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் அஞ்சாம் திருவிழா மண்டாப்படி இந்த சைடு இருந்துச்சு. அவ்வளோ டெக்கரேஷன் போட்டு வச்சுருந்தா செஞ்சுருந்தாங்க. மேலே செம்மையாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழாலே கண்டிப்பாக வெள்ளை மிட்டாயும் கருப்பட்டி மிட்டாயும் இங்கே ஃபேமஸு சிவகாசி ஊரில். அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் சாமியை பார்த்துட்டு அப்படியே எல்லாம் கருப்பட்டி மிட்டாய், வெள்ளை மிட்டாய் அப்படியே வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. க்ரௌடு வேறு நல்லா இருந்துச்சு. லீவ் டைம் வேறையா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நேற்று வச்சது இது அஞ்சாம் திருவிழா மண்டாப்பிடி. பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வந்து வேல்பூரி இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சந்திப்போம். டாடா பாய்.